இந்த தீர்ப்பு பிரகாரம் இந்த மணி ட்ரான்சாக்ஷன் வந்து லீகலாக கவுண்டபிளாக போகும். அதனால் ரிசீவ் பண்ணுற பார்ட்டிஸ்க்கும் சரி, டோனர்ஸ்க்கும் சரி, கொடுக்குறவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து ட்ரான்ஸ்பரன்சி இருக்கும். இந்த அமௌண்ட்டு அது வந்து அன்னோன் கவுண்டட் பண்ணி இதில் ப்ளே பண்ணாது. இது இல்லீகலாகவும் எந்த ஆக்ஷன்ஸ் இதில் நடக்காது. இது வந்து நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் பற்றி அது இப்போ சொல்கிறேன். ஒரே தாண்டு ஒரே தேர்தல் வந்து இது நல்லது தான். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தேர்தல், இப்போ வந்து எலெக்ஷன் வந்து இப்போ எம்பி தேர்தல் ஒரு தடவை வருது, எம்எல்ஏ ஒரு தடவை வருது. இப்போ இந்த 3 மாதம் வி ஹவ் டு வெயிட் ஃபார் த எம்பி தேர்தல் முடிஞ்சு அந்த பட்ஜெட் வர வரலும் வி ஹவ் டு வெயிட் ஃபார் த 3 மந்த்ஸ் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியறது இல்லை. ஆனால் ஒரே சமயத்தில் வரும்போது எல்லாருக்கும் நல்லதான், பட் இமீடியட்டாக அது செய்ய முடியாது, அது கொஞ்சம் டைம் ஆகும், இட் வில் டேக் இட்ஸ் அவுட் டைம். எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க பண்ணிக்குவாங்க. இட்ஸ் ஃபார் குட் ஃபார் த நேஷன் அண்ட் த பீப்புள். அன்னெசரி மணி ஸ்பெண்டிங் இல்லை எல்லாருக்கும், எல்லா ஸ்டேட்ஸுக்கும் வந்து இது பெனிஃபிஷியலாக தான் இருக்கும்.